ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபு கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி டே 3, மாங்காய் ரைஸ் வித் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, எங்களோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம மாங்காய் ரைஸும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் மாங்காய் ரைஸ் செய்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் நம்ம அடுத்ததை சேர்க்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நான் சின்ன கடுகு வச்சுருக்கிறதால 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பெரிய பெரிய கடுகு இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடுகும் கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தோலோட கூட நம்ம சேர்த்துக்கலாம். கலர் வந்து லைட்டாக மாறினா போதும் வேர்க்கடலையோட. அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவு வந்ததுக்கப்புறம் நான் 1 துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நம்ம புரிய வச்சுக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி சேர்ப்பாங்க. நான் வந்து எண்ணெயிலேயே வந்து அதை வறுத்துறேன். இஞ்சி போட்டு 1 நிமிஷம் கழித்து கருவேப்பிலை 2 கொத்தளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து நான் 10 எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா 2-2, 3-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சாப்பாட்டில் உப்பு சேர்த்து தான் வடித்து வச்சுருக்கேன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். எல்லா ரெசிபிலையும் பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது. உப்பும் பெருங்காயமும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தா தான் நல்லது. மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்காதீங்க. நான் 1/2 கிலோ மாங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். பெரிய துருவலில் துருவி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மாங்காயில் நம்ம துருவுறப்ப கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக ஆக்கி விடுங்க. இப்போ மாங்காய் போட்டு 1/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மாங்காய்க்கு நான் 1 பவுலில் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று வரா மாதிரி. நம்ம இப்போ மாங்காய் வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். கட்டி கட்டியாக இருக்க மாதிரி நம்ம ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா தனித்தனியாக சூப்பராக வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இது. மாங்காய் துருவுறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். மற்றபடி மீதி எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. 5 நிமிஷத்தில் நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 சின்ன கப்பில் 1 கப் அளவு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியை சேர்த்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய மாங்காய் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வேறு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் பெப்பர் தொக்கை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இது கூட சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை நான் 1 எடுத்திருக்கேன். அதை நல்லா 4 கட் பண்ணியிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது 4த்தையும் நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1 வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 வேக்காடு ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த எண்ணெயை வெங்காயத்துலேயே நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே இந்த மசாலாவை 1-2 நிமிஷம் நம்ம வதக்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த கிரேவ் தொக்கோடுது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் 1/4 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
அப்போ தான் நமக்கு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடும். இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நான் மஷ்ரூம் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை ரெண்டு பாதியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இந்த மசாலாவோட மஷ்ரூம் ஒன்றோட ஒன்று ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து நம்ம மஷ்ரூம் வந்து கழுவுறதுக்கு மைதா மாவு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணோன்னா நமக்கு அது உள்ள அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் போதுமே மஷ்ரூம் வேகிறதுக்கு. இப்போ மூடி போட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டுக்கலாம். 5 நிமிஷத்தில் பாதியிலே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொதிக்க ஆரம்பித்த உடனே மசாலா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மஷ்ரூம் பெப்பர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மாஷாவெல்லாம் சூப்பரான மாங்காய் ரைஸ் வித் மஷ்ரூம் பெப்பர் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன அளவு உங்களுக்கு புரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், செக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.